Hey everyone, welcome to InfoShare Tamil channel. நம்மினிக்கி ரம்பவே சுவையான வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஃபுட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு அழகாவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏற்கனவே இந்த டாபிக்ல ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல இருக்குங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க என்ன அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பிளாக் அண்ட் ஒயிட் ரெயின்போ பிஸ்கட்ஸ். இந்த கலர்ஃபுல் பிஸ்கட்டை இவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வானவில் கலரில் எல்லா மாவையும் எடுத்து தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் ஸ்கூப் வைக்கிற கரண்டியில் ஒரு ஒரு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா அதை ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிஸ்கட் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை பேக் பண்ணவே செய்கிறாங்க. கம்ப்ளீட்டாக பேக் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ளாட்டாக கலர்ஃபுல்லாக தின் லேயரில் ஒரு பிஸ்கட் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இது கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வெண்ணிலா அண்ட் சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பிஸ்கட்டுக்கு பேர் ஒயிட் அண்ட் பிளாக் ரெயின்போ குக்கீஸ்னு. நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய டானாஸ் பேக்கரியில் தான் இந்த பிஸ்கட் சேல் பண்ணுறாங்க. இந்த பிஸ்கட்னாலேயே அந்த பேக்கரி ரொம்பவே ஃபேமஸ். அடுத்தது ஜூனியஸ் சீஸ் கேக். நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர்ன்ற பிளேஸில் ஜூனியர்ஸ்னு ஒரு கேக் ஷாப் இருக்குது. அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ் நம்ம பார்க்கலாம். அங்கே தயாரிக்கிற ஒரு ஸ்பெஷலான கேக் தான் இந்த ஜூனியர் சீஸ் கேக். பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்க ரெட் வெல்வெட் மாதிரியே இருக்கும். ஆனால் இது எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு நார்மல் கேக்கில் சென்ட்ரலில் ஸ்ட்ராபெரி ஜாமை ஊற்றி அதுக்கு கார்னரில் சாக்லேட் துகள்கள்லாம் போட்டு இந்த கேக்கை மேக் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படி ஹாஃப் கேஜி ஒன் கேஜின்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த கேக்கை வந்து 7 இன்ச் 8 இன்ச்னு சொல்லி சைஸ் வேரியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான கேக். இதை கட் பண்ணோன்னா இதுக்கு நடுவில் ஒரிஜினல் ஸ்ட்ராபெரியும் இருக்குமா. இந்த ஜூனியர் சீஸ் கேக் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோடையும் ஃபேவரட்டாக இருக்குது டைம் ஸ்கொயரில். அடுத்தது கொரியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜெயிண்ட் எக் ரோல். பார்க்குறதுக்கு ஒரு பிரெட்டை சுற்றி கெக் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக பிரெட்டு கிடையாது, எல்லாமே எக் தான். கொரியா போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் இந்த ஜெயிண்ட் எக் ரோலை நம்ம பார்க்கலாம். இந்த பெரிய எக் ரோல்க்காக இவங்க பயன்படுத்துகிற முட்டைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 50 முட்டைகளும் அது கூட கொஞ்சம் காய்கறிகளையும் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக இந்த மிக்ஸ் பண்ண எக்ஸோட எல்லா கிரேவிஸையும் ஆட் பண்ணுறாங்க. ஆம்லேட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த அந்த பேன்லேயே வேக வச்சு அதுக்கப்புறமா இதை ரோல் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 50 எக் கிரேவிஸையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் எக் ரோல் வர வரைக்கும் அதே பேனில் குக் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இந்த எக் ரோலை ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 10 பேர் சாப்பிட்லாமா. இதை எப்படி அவங்க பிளேட் பண்ணுறாங்கன்னா, ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த எக் ரோலை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தான் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க. அடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பனீஸ் ஸ்கல்ப்சர் கேண்டி. நம்ம ஊரில் எப்படி ஜவ்வு மிட்டாய் இருக்கோ அந்த மாதிரி ஜப்பானில் இருக்க கொஞ்சம் இனோவேட்டிவான கேண்டிஸ் தான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்கல்ப்சர் கேண்டி. இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு மாவை செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் விலங்குகள் பறவைகளெல்லாம் அப்படியே இழுத்து இழுத்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் மேக் பண்ணுறது தான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்கல்ப்சர் கேண்டி. ஜப்பானில் இந்த மாதிரி நிறைய வகையான கேண்டிஸ் இருக்குது. அதில் ரொம்பவே ஸ்பெஷலானது தான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்கல்ப்சர் கேண்டி. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் தான் இந்த கேண்டிஸை விற்கிறாங்க. அதுவும் 44 வருஷமாக விற்றுட்டுருக்காங்க. முதல்ல மிட்டாய்கள் மட்டும் விற்றுட்டுருந்தவங்க இப்போது இந்த ஸ்கல்ப்சர் கேண்டியை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதிலேயே ஸ்வீட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இந்த டோக்கியோ கேண்டி ஷாப்பில் இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம இந்த ஷாப்பில் போய் நமக்கு தேவையான ஷேப்பில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம கண் முன்னாடியே ஒரு மினியேச்சர் மாதிரி இந்த ஸ்வீட்டை மேக் பண்ணி நமக்கு சாப்பிட சர்வ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே வேறு லெவல் ஷாப்பாக இருக்குல்ல. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ரெயின்போ பேகல். வானவில் இந்த ரெயின்போ கான்செப்டை எல்லா ஃபுட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமே அதோட கலர்ஃபுல் நேச்சர்லாம். எந்த ஒரு ஃபுட்டையும் நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஆயிரும், அதுக்கப்புறமா அதை சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ இதை ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய பேகல்ன்ற ஸ்டோரில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பேங்கிள் மாதிரி ஆக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஸ்வீட்டாக கேட்டாங்க அப்படின்னா இந்த பேங்கிளுக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒயிட் க்ரீம்லாம் போட்டு அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி சாப்பிட கொடுக்குறாங்க. அதுவே ஸ்பைஸியாக கேட்டாங்கன்னா அதுக்கு மேலேயே மீட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைஸியெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ஒரு கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெயின்போ பேங்கிள் இருக்கனால லண்டனில் இந்த ஷாப் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம பார்த்த இந்த டேஸ்டான ஸ்வீட்டான ஃபுட்ஸில் உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேற ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரிவான்.